ரக்ஷாபந்தன் விழா இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சகோதர சகோதரிகளிடையே அன்புக்குரிய பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் திருநாள் இது என்று குறிப்பிட்டுள்ளார் பாசத்தை மட்டுமில்லாமல் பரஸ்பரம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நிகழ்வுதான் ரக்ஷா பந்தன் என்று கூறியுள்ள அவர் மதம் கலாச்சாரம் ஆகியவற்றையெல்லாம் கடந்து அனைத்து தரப்பினராலும் இந்த சகோதர விழா கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான புனிதமான பிணைப்பின் கொண்டாட்டம் இது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒருவருக்கொருவர் ஆதரிப்பதற்கும் போற்றுவதற்கும் அர்ப்பணிப்பை குறிக்கும் ஒரு சந்தர்ப்பம் இது என்று கூறியுள்ள குடியரசு துணைத் தலைவர் இந்த மங்களகரமான நாளில் பெண்களின் கண்ணியமும் மரியாதையும் நிலைநிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பெண்கள் செழித்து வளரக்கூடிய சூழலை வளர்ப்பதற்கும் அவர்களின் திறனை முழுமையாக உணரவும் உறுதியேற்போம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனித பண்டிகை உறவுகளில் இனிமையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் இத்திருவிழா கொண்டு வரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள அழியாத அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் பண்டிகையான ரக்ஷா பந்தன் திருநாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பாதுகாப்பு கயிறு சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான புனித உறவை என்றென்றும் வலுவாக வைத்திருக்கட்டும் என்று ராகுல் ராகுல்காந்தி வாழ்த்தியுள்ளார்